பார்த்தா ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபான்னு நிர்ணயித்தார்களே தவிர கடைக்கு போய் பணமே இல்லாம அரிசி வாங்குறதுனா போடாம பூரா மூட லாரியில கடத்திட்டு போயிட்டான் கடந்த ஆட்சியில. இப்பயும் சொல்றேன், நீ 7 லட்சம் பேருக்கு நிறுத்தினத நாங்க தகுதி இல்லாதவங்களுக்கு வழங்கின பட்டியல உங்களால கொடுக்க தயாரா நான் கேட்கறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், முதல் வந்து நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் படித்து பார்க்கணும். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு நிலங்கள் எவ்வளவு இருக்கோ அது ஏழைகளுக்கு 2 ஏக்கர் வீதம் பிரித்து கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை, ஏறத்தாழ 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, அவர்களுக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுத்த அரசு கலைஞர் அரசு. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 1 சென்ட் நிலம் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா அதை ஏழை எளிய விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள். இதே அவையிலே தெரிவித்தார்கள் முதல்வர்கள், கையகல நிலம் இருந்தாலும் அது ஏழை விவசாயிக்குத்தான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். இது மட்டும் இல்லை, 1971 உங்களுக்கு நில உச்சரம்பு சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து நிலங்களை, அதாவது இந்திய வரலாற்றிலேயே நம்ம வந்து நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். ஆனால் அந்த நிலங்களை எந்த அரசையும் பணக்கார விவசாயிகளிடமிருந்து எடுத்து மிட்டா மிராஸ்தர்களிடமிருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு பங்கீடு தரவில்லை. ஆனால் தஞ்சையிலே மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விலை மதிக்க முடியாத நஞ்சை நிலங்களை பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து எடுத்து ஏழை எளிய மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொன்னதை செய்கின்ற அரசு கலைஞர் அரசு, செய்வதை சொல்வான், சொல்வதை செய்வான், சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு தலைவர் கலைஞர் அரசு. இன்னொரு செய்தி இந்த அவைக்கு சொல்வது அவசியம் என்று கருதுகிறேன். ஒரு முறை இந்த அவையிலே விவாதம் வந்த பொழுது சத்துணவு திட்ட விவாதம் வந்தது. அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொன்னார்கள், மதிய உணவு திட்டம் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன நேரத்தில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று பெயர் தான் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு உறுப்பினர் கேட்டார், நீங்க அப்ப வந்து திமுக ஆட்சி, அதிமுக உறுப்பினர் கேட்டார், நீங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை நீங்க வந்து வேணும்னே பேசுறீங்கன்னு சொல்லல. கலைஞர் சொன்னார், உடனுக்குடனே உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றுவதற்கு 75 லட்சம் சீரார்களுக்கு குழந்தைகளுக்கு சத்துணவுலே முட்டை வழங்கப்படும் என்பதை தந்து அந்த திட்டத்திற்கு மெருகூட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில முதியோர் உதவித்தொகை 200 ரூபா தான் இருந்துச்சு. ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ளாக தலைவர் கலைஞர் அவர்கள் 200-ஐ 400 ஆக்கினார்கள். ஒரே ஆண்டுக்குள்ள திரும்ப 400-ஐ 100 ரூபா உயர்த்தி 500 ஆக்கினாங்க, கேட்கவே இல்லை. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அவர் சொன்னார், நாங்கள் விலையில்லா அரிசி கொடுத்தோம்னு. இந்தியாவில் முதல் முறையாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ன ஒரு பேருக்கு 20 கிலோ அரிசி 20 ரூபா தான். இது வந்து அரிசி கடத்தப்படக்கூடாது, அது வந்து முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது ரேஷன் கடைகளிலிருந்து, அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு பேரளவுக்கு தான் 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு நிர்ணயித்தார்களே தவிர கடைக்கு போய் பணமே இல்லாம அரிசி வாங்குறதுனா போடாம பூரா மூட லாரியிலே கடத்திட்டு போயிட்டான் கடந்த ஆட்சியில. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்தியாவிலே முதல் முதலாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்ட சாதனை படைத்த வழிகாட்டி தலைவர் கலைஞர். தகுதி உள்ளவர்களுக்குத்தான் கழக ஆட்சி காலத்திலே நம்முடைய முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. கூடுதலாக வழங்க இயலாமல் நிதி நெருக்கடி வரும் என்ற ஒரே காரணத்தை மனதில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை நான் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. இப்பயும் சொல்றேன், நீ 7 லட்சம் பேருக்கு நிறுத்தினத நாங்க தகுதி இல்லாதவங்களுக்கு வழங்கின பட்டியலை உங்களால கொடுக்க தயாரா நான் கேட்கறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தயாரா இருக்கீங்களா?